அடுத்ததாக இந்த சித்திரை மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், எல்லாமே ஏற்றம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்னென்ன ஐடியா, என்னென்ன ப்ராஜெக்டெலாம் இருந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கை கூடும், பெரிய கௌரவம் ஏற்படும். அரசு துறையில் இருந்தவர்களுக்கு புது பொறுப்புகளுக்கு வரலாம். அரசாங்கத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரலாம். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான இருந்த நிலைமைகள் செட்டில் ஆகும். புதுசாக உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கூடும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடல் கடந்து யாரோ போகிறான், நமக்கு உத்தியோகத்துக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடவே கூடாது. வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்கள், அனாவசிய பயணங்கள், லகரி வஸ்து போன்ற பயன்படுத்துவதற்கு நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம். அலர்ஜி, ஒவ்வாமை திடீரென்று ஏற்படலாம். சளி தொந்தரவுகள், சுவாசக் கோளாறுகள், படபடப்புகள், முட்டி வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நன்மைகள். நின்ற பெருமாள் கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, பாலாஜி வழிபாடு, கோவிந்தராஜ பெருமாள் தாயார் வழிபாடு சகல் விதத்தில் நன்மை. கோவிந்த நாமாவளியை தினமும் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் வீடேறி வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பம்பர் ஜாக்பாட்டு தரக்கூடிய பெயர் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் லாட்ரி சீட்டுகளை ஒரு தடவையாவது வாங்குவது நன்மை தரும்.